ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பண்டி பார்த்தீங்கன்னா பெனலி லியோன்சினோ 500cc ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓனரை வெல்கம் பண்ணிடலாம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ப்ரோ, எதுக்காக வந்து நீங்கள் இந்த வண்டியை சூஸ் பண்ணீங்க? வேறு என்னென்ன வண்டியெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு டுக்காட்டி தான் எடுக்கலான்னு இருந்தோம். சரி சரி, அது ரேட்டு நம்ம அப்போதைக்கு பட்ஜெட் கையில் இருந்துச்சு. 500cc நான் ஸ்லிம்பர் டைப் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இருந்தேன். ஸ்லிம்பர் டைப்பில் இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ரேட்லேயும் ரேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 500cc இது கொஞ்சம் அது எல்லாத்த விட இது கம்பேர் பண்ணுவோம், இது கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. அதனால வேறு ஏதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இல்லை இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வண்டி பார்த்தீங்களா? வேறு எதுவும் பார்க்க, டேரெக்டாக போனோன்னா டேரெக்டாக போனால் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வண்டி வந்து என்ன காஸ்ட் ஆகுது? ஆன் ரோட் ப்ரைஸ், ஆன்ரோட் ப்ரைஸு 6,12,000 அந்த ரேஞ்ச் வரையும். அது வந்து நம்ம அமௌண்ட் வந்து எப்படி கட்டணும்? இது நம்ம வந்து டவுன் பேமெண்ட் 3 lakh வரையும், 3 lakh வரையும் நம்ம கட்டிக்கலாம். 3 lakh வரையும் கட்டிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ வண்டி எடுத்துட்டீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வண்டி வச்சுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி டூ ஹண்ட்ரட் வச்சுருந்தீங்க. ஸோ 200லேருந்து நீங்கள் டேரெக்டாக 500 போயிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அந்த பவர்? அதான், இது அது ஓட்டும் போது வேறு ஃபீல் இருக்கும். இது ஓட்டும் போது நம்ம அது ஓட்டும் போது வந்து ஒரு சில குறிப்பிட்ட தூரங்க அப்புறம் தான் ஸ்பீடு போகும். இது உடனே ஸ்பீடு போகும், அதனால கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். டக்குன்னு நீங்கள் வந்து பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக நல்லாயிருக்கு. இது வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது? லாங் இது சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஹீட்டிங் மட்டும் கொஞ்சம் இது அதிகமாக இருக்கும். சிட்டிக்குள்ளே லாங்கு சூப்பர் பைக், நல்லாயிருக்கும். ஓ, சிட்டிக்குள்ளே வந்து ஹீட் எந்த அளவுக்கு? சரி, ஓ அவ்வளோதான் சொல்ல முடியாது, ஆனால் இருக்குது, ஹீட் இருக்குது. இந்த 390 இருக்குமே அந்த லெவலில் இருக்கா? அந்த லெவல், அந்த லெவல் இருக்கும். மேனேஜபிளான ஒரு ஹீட்டு தான், ஹீட் மேனேஜபிள். ஓகே. சரி, இந்த வண்டியோடைய டாப் ஸ்பீட் நீங்கள் எவ்வளோ பேர்? டாப் ஸ்பீட் நான் போனது 155. அங்கே 155 ஷோரூம்லேருந்து இங்கே எடுத்துருவோம் திருச்சி. ஓ, திருச்சி இந்த ரோட்டில் 150 பேர். இந்த வண்டியோடைய ஃபியூல் எக்கானமி மைலேஜ் நீங்கள் சொல்லுங்கள். மைலேஜா? மைலேஜ் இப்போதைக்குங்கிறது வந்து 18 500 அந்த சிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 தான் தருதுங்களா, இல்லை கூட தருமா? இல்லை தரும். இது இப்போதைக்கு செட் பண்ணுற கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். அந்த செட் பண்ணுற மாதிரி தான் அந்த பைக்கில். இது 20 வரைய மேக்ஸிமம் 20 வரைய கொடுக்கும். ஓகே ப்ரோ. இந்த வண்டியோடைய சஸ்பென்ஷன்லாம் எப்படி ப்ரோ? சஸ்பென்ஷன்லாம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, அதெல்லாம் எதுவுமே சொல்லணும். ஒரு இதில் நம்ம ஸ்பீட் பிரேக்கில் ஏறணும்னா அது ஏற மாதிரியே தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்மூத்தாக இருக்கும், அது எதுவுமே தெரியல, ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது? ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்கும். சிட்டிக்குள்ளேயும் எப்படி இருக்குது? சிட்டிக்குள்ளேயும் நல்லாயிருக்கு. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி இருக்கும், ஆனால் ஓட்டுறக்கு டியூக் எப்படி ஓட்டுமோ வளர்ச்சா எப்படி வேணால் போகலாம். எந்த ஈஸியாக கட்டடிச்சு போகலாம், போயிடலாம் ஈஸியாக போயிடலாம். ஹேண்ட்லிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த வண்டியோடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? நிறைய இது பார்த்திங்கன்னா இந்த சீட் கம்ஃபர்ட்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? அதே மாதிரி ரைடிங் பொசிஷன் வந்து அப்கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எப்படி இருக்குது உங்களுக்கு? இது கம்ஃபர்ட்லாம் சூப்பராக, கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ரைடு பொசிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா பில்லியன் உட்கார்றது மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இறக்கமாக இருக்கனால. ஓ, பில்லியன் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு, கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இந்த விஸ்ப்ரெயின் அந்த மாதிரி பெயின் அந்த மாதிரிலாம் இல்லை, பெயின்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ம், வெயிட் வைஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஆனால் ஓட்டும் போது வெயிட்டு தெரியவே தெரியாது. சரி, இப்போ வெயிட்னா இப்போ கார்னரிங்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? இப்போ கார்னரிங்லாம் பண்ணுற ஒரு நல்ல கர்வ் வருதுன்னா உங்களுக்கு அந்த மேனேஜபிள் நல்லா இருக்கா? இல்லை கர்வ் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் இருக்கும், இருக்குது கொஞ்சம் இருக்கும். ரொம்ப பெரிய கர்வ் வளைய முடியாது, ஆனால் மேனேஜ் ஓரளவு ஓரளவு நார்மலான இந்த வெயிட்டுக்கு கொஞ்சம் நல்லாவே வளையலாம். ம், ஓகே ப்ரோ. இந்த வண்டியில் வந்து நீங்கள் அட்வான்டேஜான விஷயங்கள்லாம் நீங்கள் எதை பார்ப்பீங்க? அட்வான்டேஜ்னால் ஸ்பீடு, சவுண்டு எக்ஸாக்ட் நல்லாயிருக்கும். அந்த ட்வின் சிலிண்டர் எக்ஸாஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் வண்டி இந்த வண்டி அப்படிங்களா? பெனிலியே அதுக்காண்டி தான். வேறு நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் எதுவும் போடுற ஐடியா இருக்குங்களா? சைலன்சர், சைலன்சர் அது அடுத்து தான் இப்போ தான் எடுத்தோம், அதனால் எதுவும் இப்போதைக்கு ஐடியா இல்லை, ஐடியா இல்லை. ஓகே ப்ரோ. இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னால் ஹீட்டு தான், ஹீட்டு, ஹீட்டு மட்டும்தான், மித்தபடி எதுவும் இல்லை. ஓகே, ஹீட் மட்டும்தான். ஓகே, பிரேக்கு அதுமாதிரி சூப்பராக இருக்கும் அட்வான்டேஜில். ஸோ அதை கேட்க மறந்துட்டேன். ஸோ இது வந்து டூயல் சேனல் ஏபிஎஸ் தான், ஃப்ரண்ட்டில் டூயல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் எப்படி இருக்குது? பிரேக்கிங் சூப்பராக இருக்கும், பிரேக்கிங் பக்காவாக இருக்கும். அடித்தா நம்ம அதே இடத்துல நிற்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. ஆமாம். ஓகே, இந்த டயரோட கிரிப்லாம் எப்படி இருக்குது? டயர் சூப்பராக இருக்கும், அவங்களோட பிராண்டே. ஓ, பெனலியோட பிராண்டோட இருக்காங்க, இருக்கிற எல்லாமே பெனலியா கூட, பெனலி பிராண்டு தான் அது, அது மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே ப்ரோ. இப்போ சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்படி ப்ரோ? சர்வீஸ் பொறுத்தளவு நான் என்ன போகல, இதுதான் ஃபஸ்ட் சர்வீஸு. ரேஞ்சு எவ்வளோன்னு தெரில, எதுவும் எனக்கு கரெக்டாக தெரில. ஆனால் சர்வீஸ் அங்கே போய் தான் இந்த நாளை கழிச்சு நம்ம தான் சர்வீஸ் வராங்க. சர்வீஸாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் சர்வீஸே 7 ரூபா கிட்ட வரும் நினைக்கிறேன். 8-7 7-8 தௌசண்ட் கிட்டே வரும் வந்துடும்.
அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ சர்வீஸ் எப்படின்னா அந்த ஷோரூமில் எப்படின்னா நம்ம ஃபோன் அடித்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும், ஆனால் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்ம திருச்சிக்கு போகாமல் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம சொல்லிடுவோம். இந்த வண்டி ஹீட்டிங் பார்த்தாச்சு, இந்த வண்டியில் வைப்ரேஷன்ஸ் ஏதாவது நீ ஃபீல் பண்ணுற? வைப்ரேஷன்லாம் கிடையவே கிடையாது கிடையாது. ஒரு 155-160 க்ரூஸ் பண்ணாலே எந்த இடத்துல வைப்ரேஷனே இல்லை. சரிப்பா, சரி எங்கள் காண்டி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சரி, தேங்க்யூ ப்ரோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறையா கேள்வி வந்து கேட்டுட்டேன். ஸோ இது தவிர்த்து நீங்கள் ஏதாவது நீங்கள் டவுட்ஸ் கேட்கணும்னா நான் ப்ரோவோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அவங்க டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்க மெசேஜ் பண்ணி கேட்குங்க. ஓகே, இந்த வீடியோவை பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.